வணக்கம். நான் இன்றைக்கி இட்லிக்கு எல்லாம் கலந்து அரைக்க போகிறேன். சட்னி இதுவும் காரம்தான், நல்லாயிருக்கும். பூண்டு ஒரு 7 பூண்டு, பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம், தக்காளி, வறுத்த வேர்க்கடலை, தேங்காய் 2 பீஸு, 2 கருவேப்பிலை, இது எல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சாச்சு. புளியும் கொஞ்சம் வச்சுக்கிட்டேன், அது நல்லாயிருக்கும் கடைசியாக போட்டால். மீந்தாலும் ஊசாது. வெங்காயம், தக்காளி, பூண்டு 1 ஸ்பூன், பொட்டுக்கடல, காய்ந்த மிளகாய், தேங்காய், பொட்டுக்கடல வேர்க்கடலை வந்து தோல் உரித்து புடச்சி வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி. இப்போ தாளிக்கலாம். எண்ணெய் விட்டு வரமிளகாவை ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இந்த சட்னி வந்து இதுவே நல்லா காரமாக இருக்கும். வரமிளகாய் இதுவே கரெக்டாக இருக்கும், நல்லா காரமாக தான் இருக்கும். இதுவே பூண்டு சேர்த்துக்கலாம். நான் கடைசியாக கொஞ்சம் சீரகம் சேர்ப்பேன், எல்லாம் வறுத்து அரைக்கிற டைமில். எல்லாம் கலந்து அரைக்கிறதுனால நம்ம சீரகம் நல்லா சேர்த்தா நல்லது. சீரகம் சேர்த்து அரைச்சா அந்த டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். வெங்காயத்தையும் போட்டு வதக்கிக்கலாம். வரமிளகாய், பூண்டு, வெங்காயம் மூணுமே நல்லா வதங்கிக்கலாம். கொஞ்சம் வதங்கின பிறகு தக்காளியும் சேர்த்துக்கலாம். பாதி வதங்கின டைமில் தக்காளியை சேர்த்துக்கலாம். சட்னி இது நிறைய வரும். நம்ம எல்லாம் கலந்து அரைக்கிறதுனால கண்டிப்பாக சட்னி நம்ம எதிர்பார்க்குறத விட பவுல் கூடவே வரும். நல்லா வதங்கிடுச்சு மூணுமே. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். தேங்காய் நம்ம செருக்கு அரைஞ்சி வச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம். தேங்காய் 2 பீஸ் தான் சேர்த்துருக்கேன். எதுவுமே ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க தேவையில்ல, கரெக்டாக இருக்கும். இதே அளவில் சேர்த்தோன்னா டேஸ்ட் நல்லா கரெக்டாக வரும். கருவேப்பிலை நான் எப்பயும் சேர்க்குற மாதிரி 1 கொத்து சேர்த்துருக்கேன். தாளிக்கவும் 1 கொத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடல 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, சுத்தம் பண்ண வேர்க்கடலை எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலை தான், அதுவும் இந்த அளவு போதும். இதெல்லாம் சும்மா ஒரு வதக்கு வதக்கிட்டு நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை நான் போடுறேன். உங்களுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் போட தேவையில்ல. நான் இதிலே கொஞ்சம் சேர்க்கறதுனால கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கடைசியாக புளியை வந்து சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டு அரைக்கணும். புளியை சேர்த்துக்கலாம். இந்த அளவு போதும் புளி, ரொம்ப கூடவும் போடக்கூடாது. தக்காளி போட்டிருக்கிறதுனால ரொம்ப புளி போட தேவையில்ல. நான் ஊசாமல் இருக்குன்றதுக்காக, நான் வந்து கெடாமல் இருக்குன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். ஜாருக்கு மாற்றிக்கலாம், நல்லா ஆறிடுச்சு. நான் இப்போ கொஞ்சமாக சீரகம் சொன்னால கொஞ்சமாக வறுத்து போட போகிறேன் ஜார் சட்னியில். அது வந்து அந்த புளிப்பு, காரம் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணி லைட்டாக இனிப்பு மாதிரி இருக்கும் நம்ம சீரகம் போடுறதுனால. எல்லாம் கலந்து டேஸ்ட் வரும். சீரகம் அந்த கொஞ்சம் சீரகம் போடுறதுனால டோட்டலாக ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் சேர்க்குறேன். வேர்க்கடலை, தேங்காய் எல்லாம் சேர்க்குறதுனால செரிமானமும் ஆகும். அதனால் கொஞ்சம் இதை சேர்த்தா நல்லது. இதை எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். உப்பு எல்லாம் போட்டு அரைச்சி வந்துடுச்சு. இந்த மாதிரி வந்துடும். நம்ம வேணுன்ற அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். சட்னி நல்லா நிறையவே வரும். இது நம்ம இன்னும் தண்ணி கலந்தோன்னா நிறையா வரும். இந்த பாருங்கள், ஒரு பவுல் வந்துடுச்சு. தாளிச்சிக்கலாம். இதுக்கு திட்டமாக எண்ணெய் ஊற்றினா போதும், ரொம்ப எண்ணெய் ஊற்றின அவசியம் இல்லை. கடுகை போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு ரெண்டுமே போட்டுக்கலாம். இதுக்கும் 1 கருவேப்பிலை கொத்து கிள்ளி வச்சு
கடுகு பொரிஞ்சதும் அதையும் போட்டுக்கலாம். இப்போ இதை சட்னியில் எடுத்து ஊற்றிடலாம். இது நல்லாயிருக்கும், எல்லாம் கலந்த சட்னி இட்லிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் டேஸ்ட். இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும், காரமும் குறையாது. இது நிறையவே ஊற்றி சாப்பிட்லாம், காரமும் அதிகமாக இருக்கும். ஆனால் காரம் நமக்கு நல்லா பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அதனால் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வணக்கம், நன்றி.